பிபிஎஸ் லீக் 2023 14வது மேட்ச் சிட்னி சிக்ஸஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டிசம்பர் 26:00 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 12:35 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் எம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்பந்தமான தகவல்கள் கிடைக்கும். மை மாஸ்டர் 11 ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது. குறிப்பாக அந்த மேட்ச்சுக்கு 50,000 கிவ்அவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கார்ஜெட் கான்டெஸ்ட் ரெகுலராக இருக்குது. அதில் கார், பைக், மொபைல் வேணுன்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பயன்படுத்திங்க. மை மாஸ் 11 இன்ஸ்டால் பண்ணலைனா டாப் காமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் 14 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராக்கி கேலி, ஜோயல் பாரிஸ் அண்ட் நிக்லார்க்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. உங்கள் பெஞ்சில் தொடருவாங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் இந்த லெவனோட போவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. இமாடசிமோட இன்க்ளூஷன் உங்களுக்கு வெற்றியை தேடி தருமா? லியாம் டாசன் இதுக்கு முன்னாடி இருந்தால் அவரும் டீசன்ட் ஆல்ரவுண்டர். நம்ம இமாடசிம் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அப்படின்றது மட்டும் இல்லை, டாப் ஆர்டரில் இறங்கினா கூட சூப்பர் அவுட் புட் கொடுக்க முடியும். அதை ரீசன்ட் டேஸில் ஷோ பண்ணுறாரு. நிறைய பக்கம் போய் கிரிக்கெட் விளையாடுறாரு. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக அவர் சைடு பார்க்கணும். பார்க்கலாம் இன்றைக்கி எந்த ஆடலில் இறக்குவாங்க, அதே நேரத்தில் எவ்வளோ தூரம் பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கு ஒரு மாற்றமாக இந்த மேட்ச் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் மெல்பர்ன் ஸ்டார்ஸு தோல்வியை மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. டாம் ரோஜர்ஸ் ஓப்பன் பண்ணுவார் வித் சாம் ஹார்பர், பியூ வெப்ஸ்டர், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், கார்ட்ரைட்டு, ஜனாதன் மெர்லோ, ஹிமாடோசி, முசாமா அமீர், மார்க் ஸ்டெக்கட்டி அண்ட் ஹாரி ஸ்டாஃப் அப்படின்ற மாதிரி இந்த லெவன் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. பாகிஸ்தானி பிளேயர்ஸை ஓவர்சீஸ் பிளேயர்ஸாக இந்த டீம் வச்சுருக்காங்க. சிட்னி சிக்ஸஸ் ஸ்குவாடில் மாற்றம் இல்லை, ஆனால் லெவனில் மாற்றம் இருக்குமா பார்க்கணும். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹைடன் கர்க்கோ இல்லை சீனபாட்டுக்கோ வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அவங்க உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? பாசிபிளாக டாப் ஆர்டரில் பெரிய மாற்றங்கள் செய்ய மாட்டாங்க. மிடில் ஜாக்கெட் வேர்ட்ஸ் வரைக்கும் ஜோயல் டேவிஸுக்கு பதிலாக யோசிப்பாங்களா? ஆனால் அவர் நல்லா விளையாண்டார் போன மேட்சை பொறுத்த வரைக்கும். ஜோயல் டேவிஸ் பதிலாக ஹைடன் கர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு யோசிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு ஸ்பின்னரை ஆஃப் பண்ணிவிட்டு சீனபாட்டை உள்ளே கொண்டு வரலாம். சீனபாட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வேறு லெவலில் செஞ்சுருக்காரு. அண்ட் டோட் மர்ஃபி ஆஃப் பிரேக் போல் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் ஸ்டார்ஸ் சைடு இருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளை யோசித்தாலும் ஒரு பேஸர் எடுத்துகிட்டு வரலாம். ஸ்டீவ் ஓகே வச்சே கண்டினியூ பண்ணலாம். ஒரு ஸ்பின்னர் தேவைப்பட்டால் இங்கே ஸ்பின்னருக்கு அப்படின்ற வகையில் ஜோயல் டேவிஸை யோசிக்கலாம். ஜோயல் டேவிஸை உள்ளே வச்சுருந்தா பார்க்கணும். ஃப்ளிப்பி அண்டு வின்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. டான் ஹியூக்ஸு, மோசஸ் சென்ட்ரிகஸ், ஜோர்டான் சில்க்கு, ஜாக் எட்வர்ட்ஸு, ஜோயல் டேவிஸு, பென்ட் வாசியஸ், ஜாக்சன் பேர்டு, டோன் மோஃபி அண்ட் ஒக்கீஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த லெவன் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. சிட்னியில் தான் இந்த மேட்ச்சு. ரெயின் பாசிபிலிட்டி கொஞ்சம் இருக்குது. 57 மேட்சில் 28 பேட் ஃபஸ்ட்டு, 28 சேசிங், ஒரு டைம் மேட்ச்சு, 157 ஆவரேஜாக இருந்திருக்கு. ஓரளவுக்கு மீடியமாக ஒரு நியூட்ரல் ட்ராக் கன்சிடரேஷனில் போகலாம். சிட்னி சிக்ஸஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 213-4 அப்படின்ற ஹை ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ஆப்வியஸாக நிறைய நேரங்களை சொதப்பியிருக்காங்க. இந்த சீசன்லேயும் அதுதான் போய்கிட்டு இருக்குது. 61-10 அந்த லோ ஸ்கோரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில நேரங்களில் டவுன் ஸ்கோர் இருந்தால் கூட மீடியம் ஸ்கோர் நிறைய நேரங்களில் வந்திருக்கு. பார்த்தாவே தெரியும் ஸ்கோர் பேட்டர்ன்ஸில். அண்ட் சிட்னி சிக்ஸஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இந்த ரெயின் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் டெஃபினட்டாக இருக்குது. அண்ட் த்ரூ அவுட் த டே ரெயின் அப்படின்றது சிட்னியில் இன்றைக்கி இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனாக ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் கொடுப்பாங்க அப்படின்னு யோசித்தா இந்த இடத்துல மழை பெய்யுது அப்படின்ற ஒரு விஷயனால் என்ன மாதிரி யோசிக்க முடியாது. மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்கான முதல் வாய்ப்பு, வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குமா? பாசிபிளாக ஒரு ஷார்ட் அண்ட் கேமாக இருந்து மெல்பர்ன் ஸ்டார்ஸோட ஸ்டார்ஸ் எல்லாம் குயிக்காக சைன் பண்ணாங்கன்னா அங்கே ஒரு வெற்றியை பதிவு பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்றைக்கி டே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மேட்ச்சில், அதை பார்த்துங்க. அண்ட் டாம் ரோஜர்ஸு, ஹார்பர் ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அவங்கள்ட்டருந்து பெரிய அவுட் புட் வரலை. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது பியூ வெப்ஸ்டர் போன மேட்ச் நல்லா விளையாண்டாரு. மேக்ஸ்வெல் சில நேரங்களில் ஓகேவாக விளையாடுறாரு. ஸ்ட்ரெயினிஸோட ஃபார்ம் டோட்டலாக டவுனாக இருக்குது. கார்ட்ரைட் நல்ல ஃபார்மில் இருக்கார், ஆனால் ரொம்ப டவுனில் வரதுனால பெருசாக யோசிக்க முடியல. பவுலர் சைடு இன்னுமே பெட்டர் அவுட் புட் கொடுத்தாகும். இது வரைக்கும் பெஸ்ட் அவுட் புட் வரலை. சிட்னி சிக்ஸஸ்ன்னு பார்க்கும்போது கூட இவங்களும் டாப் ஆர்டர் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, இவங்கெல்லாம் ஃபெயிலியர்ஸ் ஆகிறாங்க. ஹென்ரிக்ஸோட ஃபார்ம் நல்லா இருக்குது. ஜோர்டான் சில்க் ஃபினிஷில் சூப்பராக பண்ணி கொடுக்குறாரு. ஜாக்கெட் வேர்ட்ஸ் டொமஸ்டிக் சீசன் சூப்பராக அதை கண்டினியூ பண்ணுறாரு. பென்ட் வாசியஸோட போலிங் நல்லா இருக்குது. ஜாக்சன் பேர்டோட இனிஷியல் பால் அண்டு மிடில் ஓவர் பால் சூப்பராக இருக்குது. ஸ்டீவ் ஓகீஃபோட எக்கனாமிக் போலிங் இருக்குது. டோன் மர்ஃபி ஓரளவுக்கு பரவாயில்ல, நிறைய பயன்படுத்தலை அப்படின்றது இருக்குது. ரெண்டு டீம்ஸுக்குமே ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பேட்டிங் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஆனால் பவுலிங்கில் சிட்னி சிக்ஸஸ் அட்வான்டேஜ் எடுத்து வெற்றி ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். அண்ட் மெல்பர்ன் ஸ்டார் சைடும் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. இப்போ இமாட் வசீமோட இன்க்ளூஷன் அப்படின்ற பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். மெல்பர்ன் ஸ்டார்ஸோட மைனஸ்ன்னு பார்க்கும்போது
லோ ஸ்கோர் அப்படின்றத அடிக்கடி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ரீசன்ட் டேஸில், அண்ட் இந்த சீரியஸ்லையும் அது நடக்குது. அதனால தான் டாப் ஆர்டரில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. டாம் ரோஜர்ஸ் அண்ட் சாம் ஹார்பர் போன மேட்ச் அவங்க கொஞ்சம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டெடி பண்ண பார்த்தாங்க. அது ஒரு டீமோட இன்ஸ்ட்ரக்ஷனாக கூட இருக்கலாம். பட் கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. உசாமா மேர் வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. இமாடோசியமோட ஹிட்டிங், ஒருவேளை இமாடோசியம் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆகும்போது டாப் ஆர்டரில் இறக்கி கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போக வைக்கலாம் அப்படின்லாம் யோசித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் அந்த மாதிரி குவாலிட்டி பிளேயர் தான் இமாடோசியம் கூட. அண்ட் சிட்னி சிக்ஸஸுக்கு ஒன் செகண்ட் வின்ஸு ஹியூக்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி மேலே வரலான்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் டவுனில் இருக்காங்க. ஹியூக்ஸை ஒரு மேட்சை சூப்பராக விளையாண்டார், வின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கிரேட்டாக ரீசெண்டாக இல்லை. இந்த க்ரௌண்டை ஒரு நிறைய ப்ராக்டிஸ் பண்ண க்ரௌண்டாக ரீசெண்ட் இயர்ஸில் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஜேம்ஸ் வின்ஸு பெட்டர் அவுட் புட் இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்ற யோசனையும் வருது. பட் மழை வழிவிடணும், குறிப்பாக மழை பெய்கிற க்ரௌண்டில் ஜேம்ஸ் வின்ஸோட அவுட் புட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் கிரிக்கெட்டில் அதை பார்த்துருக்கோம், அதை இங்கே பண்ணுவாரா பார்க்கணும். மெல்பர்ன் ஸ்டார்ஸ் நியூ பாலர் மார்க்ஸ் டெக்கட்டி இமாடோசியம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பாயிண்டில் ஸ்டோயினிஸ் கூட வந்து வீசலாம், ஜனாதன் மெர்லோ கூட வீசலாம், பட் இமாடோசியம் நியூ பால் எடுத்து வீசலாம். ஏன்னா பர்டிகுலராக இந்த க்ரௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பவுன்ஸ் கிடைக்கிற அளவுக்கு ஸ்லோயராகவும் இருக்கும். சிட்னியை பொறுத்த வரைக்கும் பவுன்ஸ் இருக்கும், ஸ்லோயராகவும் இருக்கும். அதுதான் வந்து இது ஓரளவுக்கு பேட்டை என்ஜாய் பண்ண முடியும். அந்த பவுன்ஸை ஹேண்டில் பண்ணி விளையாடுற பிளேயர்ஸில் பேர் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். குறிப்பாக அந்த ஸ்டெடி பிளேயர் அப்படின்ற ரோலில் இருக்கிற எல்லாருமே இந்த பர்டிகுலர் ரோல் நல்லா விடுவாங்க. விராட் கோலியோட ரெக்கார்ட்ஸ், ஸ்மித்தோட ரெக்கார்டெல்லாம் எந்தளவுக்கு இருந்திருக்கு சிட்னியில் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெடி பிளேயர்ஸுக்கு இந்த பர்டிகுலர் ரோல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இமாடோசியம் நியூ பால் எடுத்து வீசுவார், பாசிபிளாக கூட மார்க்ஸ் டெக்கட்னு யோசிக்கலாம். ஹாரி ஸ்டாஃப், உசாமா மீர், மெர்லோவங்கெல்லாம் மிடில் ஓவர்ஸில் எதிர்பார்க்கலாம். ஸ்டோயினிஸோட சப்போர்ட்டிங் பால், மேக்ஸ்வலோட சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் போலிங் பேஸில். குறிப்பாக டான் ஹியூக்ஸுக்கு எகென்ஸ்டாக மேக்ஸ்வலோட போலிங் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்ற அந்த முறையில் அவருக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்தலாம். ஸோ மோஸ்ட்லி மேக்ஸ்வலை நம்பி நம்ம நிறைய இடங்களில் போக முடியாது. பவுலர் சாய்ஸை எப்படி பயன்படுத்துவார் அப்படின்னு பார்க்கலாம். திடீர்னு வெப்ஸ்டரை கொண்டு வந்து போன மேட்ச்சில் நிறைய ஓவர் போட வச்சார், அதில் சக்ஸஸும் வெப்ஸ்டர் எடுத்தார் அப்படின்றத பார்க்குறோம். அவர் பிரேக் போலிங் இருக்குது அந்த நேரத்தில், ஆனால் மீடியம் பேஸ் போலராக அவரை கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். அந்த இடத்துல ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. சில நேரங்கள் ரன்ஸுக்கு போகிற வெப்ஸ்டரோட அந்த ஸ்லோ பால் அப்படிங்கிறது தான் அவரோட ஸ்ட்ரென்த்து. அந்த ஸ்லோ பாலில் கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய ரன்ஸ் போவாங்க. எனிவே சூப்பர் போலிங் கொடுத்தார் போன மேட்ச், அண்ட் பேட்டிங்லேயும் நல்லா டிஸ்பிளே பண்ணார் வெப்ஸ்டர். அண்டு சிக்ஸஸ்ன்னு பார்க்கும்போது நியூ பாலில் ஆப்வியஸாக ஜாக்சன் பேர்ட் எடுத்துப்பார், கூட வந்து பாசிபிளாக ஜாக் எட்வர்ட்ஸ். ஸோ இங்கே சீன பாட் இருந்தால் அது டோட்டலாகவே மாறும் இந்த யூனிட் லெவலில் பேசுகிறதுல. அண்ட் ஜாக் அட்வர்ஸ் நியூ பால் போன மேட்ச் எடுத்ததை பார்த்தோம். பென் வாசிஸோட போலிங்கும் எதிர்பார்க்கலாம் பாப்புலேக்கு. அடுத்து டோன் மாஃபி, ஸ்டீவ் ஒக்கீஃபு, ஹென்ட்ரிக்ஸோட ஓவர் அதிகமாக இருந்தது. ஹென்ட்ரிக்ஸு ஒரு எக்ஸ்ட்ரா பேஸர் எடுத்து வராது காரணம் அவர் பவுல் பண்ண விரும்புகிறாரோ அப்படிங்கிற ஃபீல் கூட வந்துச்சு. ஏன்னா அவரோட போலிங் நிறைய நேரங்கள் அவர் எடுத்துக்க மாட்டார். ஒரு பேஸ் ஆஃப் இருக்கும்போது, ரெண்டு ஸ்பின்னர் கான்செப்டில் இருக்கும்போது மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் நிறைய நேரங்களில் பவுல் பண்ணுறத பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு விஷயமே பார்க்கும்போது ஓகே, பிச்சு டவுனாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவரோட போலிங் அப்படின்றது ஸ்லோயர் பால் வேரியேஷன் கொடுத்து போகிறாரோ அப்படின்ற ஃபீலும் வருது. எனிவே ஹென்ட்ரிக்ஸ் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ரெண்டு டீமுக்குமே ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஃபோர் ஓவர் பவுலர் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். இருந்தாலும் ஓவர்சீஸ் பவுலருங்கிற முறையில் இமாடோசியம் அண்ட் ஹாரி ஸ்டாஃபுக்கான ஓவர்ஸ் அதிகமாக கிடைக்குங்கிறது எதிர்பார்ப்பு. அண்ட் பென்டவாசியஸ் அண்ட் ஜாக்சன் பேர் இந்த டீமுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, அந்த பேஸில் இவங்களுக்கும் ஓவர்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸ்டெக்கட்டு, ஹாரி ஸ்டாஃபு, ஜாக் எட்வர்ட்ஸ், பென் வாசியஸ் இவங்க ஸ்லாகில் எதிர்பார்க்குற போலர்ஸாக இருக்காங்க. ஆப்ஷன் பேஸில் இவங்க தான் இருப்பாங்க. பாசிபிளாக சில சேஞ்சஸ் நடக்காமல் இருந்தால், ஏன்னா சிட்னி சிக்ஸ் சைடு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறோம். இமாடோசியம், உசாமா மீர், வின்ஸு, ஹியூக்ஸு இவங்கெல்லாம் குவாலிட்டி பிளேயர்ஸ், நல்லா விளையாண்டுருக்காங்க. நிறைய பக்கம் டான் ஹியூக்ஸை வேணால் விட்டுட்டு மற்ற பக்கம் பார்க்கும்போது இந்த மூணு பேருமே நிறைய பக்கம் போய் விளையாடுற பிளேயர்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை மேட்ச்சில் கொண்டு வர முடியும், பார்க்கலாம் இன்றைக்கி நல்லா பண்ணுவாங்களான்ட்டு. டான் ஹியூக்ஸ் இந்த பர்டிகுலர் ரவுண்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுருக்காரு, குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. வியூ வெப்ஸ்டர், மேக்ஸ்வெல், ஹென்ட்ரிக்ஸ் இவங்கெல்லாம் குவாலிட்டியான ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்ற பேரில் அண்ட் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸில் நல்லாவே இருக்காங்க. அந்த வகையில் கன்சிடரபிள் தான் கேப்டன் இஸ் கேப்டன், சேஃபாக எல்லோரும் யோசிக்கிறாங்க. ஃபிலிப்பி, வின்ஸு, ஹியூக்ஸு இவங்க டாப்பாட சிட்னி சிக்ஸஸ் பிளேயர்ஸு. கண்டிப்பாக இவங்களும் ஒருத்தர் யாராவது நல்ல இன்னிங்ஸை கொடுக்க முடியும். அந்த மாதிரி இங்கே நிறைய பர்ஃபார்மன்ஸ் இவங்க மூணு பேர்த்துட்டு வந்து வந்திருக்கு.
ஃபிலிப்பி அண்ட் டான் ஹியூக்ஸை கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், கிளிக்காக வாய்ப்பு. ஒன் செகண்ட், இந்த மேட்சுக்கும் காரு பைக்கு மொபைல் அப்படின்ற மாதிரி கான்டெஸ்ட்டு, அது இல்லாமல் ஃப்ரீ கான்டெஸ்ட்டு 50,000 கொடுத்துருக்காங்க. பயன்படுத்திக்கிங்க, ரெகுலராக கொடுக்குற ஒரு விஷயமாக இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இருக்குது, மறந்துடாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு சரியான அமௌண்ட் ப்ரைஸஸ்ஸு, கார் ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். ஜோஸ் ஃபிலிப்பி ஹார்பர் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த பேரில், கண்டிப்பாக வந்து கன்சிடரபிள். ஆனால் ஹார்பர் அந்தளவுக்கு கிரேட் ஓப்பன் இந்த சீரீஸில் கொடுக்கல. ஃபிலிப்பி இந்த பர்டிகுலர் கூட நல்லா பண்ணியிருக்கிறதுனால ஒரு கன்சிடரபிளாக எடுத்துக்கலாம். ஸ்மித்தெல்லாம் இல்லை, வின்ஸு டீசன்ட் சாய்ஸ். அண்டு டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற இடத்துலலாம் சில்க் நல்லா விளையாடுறாரு, இருந்தால் கூட நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸில் இருக்கிற பேட்டர் எடுக்கிறது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பாயிண்டில் பிக் பாஸில் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் இந்த பிளேயரை எடுக்கிறதுக்கு காரணமாக ஒரு பாயிண்ட் வச்சோம்னா டெஃபினட்டாக பவர் சர்ச்சுங்கிற ஒரு விஷயம். ஆஃப்டர் 10 ஓவர் தான் பவர் சர்ச் அப்படின்றத பிக் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் பேட்ஸ்மேன் வந்து யூட்டிலைஸ் பண்ணி 20-30 அப்படின்றது அடிக்கிறாங்க, ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிக்க முடியுது, டீமுக்குள்ளே வந்துடுறாங்க மினிமம். அந்த ரேஞ்சுக்கு ஜோர்டான்ஸுக்கு டெஃபினட்டாக யோசிக்கலாம். அதே தான் கார்ட்ரைட் சைடும், ஏன்னா இந்த ரெண்டு டீமுக்குன்னு பார்க்கும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதும் ஜோர்டான் சில்க் கான்ட்ராக்ட் வந்து கேமுக்குள்ளே வர்றதும் கொடுக்குறதும் எப்படின்றது இருந்துக்கிட்டு இருக்கு. இருந்தால் கூட ஸ்மால் லீக் லெவலுக்கு அவங்கள கன்சிடர் பண்ணி போகிறது டஃப்பான ஒரு விஷயமாக பார்க்குறேன். அதுக்கு ஒரு பவுலர் இல்லை ஆல்ரவுண்டர் சைடு நம்ம மூவ் ஆகிக்கலாம். ஹியூக்ஸ் நல்லா விளையாண்டுட்டுருக்கார், அவர் ஒரு கன்சிடரேஷனாக பார்க்கலாம். ஆல்ரவுண்டர் இடத்துல மேக்ஸி ஹென்ரிக்ஸு ஸ்டோயினிஸ் இல்லவோ ஒரு எடுத்துக்கிறாரு, ஆனால் அந்த அளவுக்கு கிரேட்டாக இல்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங்கில் டவுன் ஆர்டர் வராரு. வெப்சர் நல்ல சாய்ஸு, ஜாக் எட்வர்ட்ஸு, லியாம் டாசன் இல்லை, இமாடசிம் டீசன்ட் சாய்ஸு, டாம் கரன் பேன் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு, ஹெய்டன் கர் வராரான்னு பார்த்துங்க, அப்போ நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். ட்ராசியஸு, ஹாரிஸ்டாஃபு, ஜாக்சன் பேடு இவங்கெல்லாம் நல்ல சாய்ஸ்டு. ஸ்டெக்கட் ஒரு டீசன்ட் சாய்ஸாக பார்க்கலாம். ஓகே, ஃபின்னி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வரலாம், இந்த படிக்கல கூட நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ற மட்டும் இல்லை, நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிற அந்த இடத்துல இவரோட ரோல் பெட்டராக கூட இருக்கலாம். வெப்ஸ்டர் ஹென்ரிக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் நல்ல சாய்ஸாக பார்க்கலாம் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். மேக்ஸியும் ஒரு டீசன்ட் சாய்ஸு, ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் சிக்ஸர் சைடும் இருக்காங்க, மேக்ஸிக்கான ஓவர் முழுமையாக எடுத்துப்பாரா அப்படின்றது கேள்வியாக இருக்குது. ஹென்ரிக்ஸ் பேட்டிங்கில் மேலே வராரு, அதே மாதிரி வெப்ஸ்டர் பேட்டிங்கில் மேலே வர்றதுனால அவங்க ரெண்டு பேரும் டீசன்ட் சாய்ஸ், கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி விளாட்ற அவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கலாம். அண்ட் ஹென்ரிக்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நிறைய ப்ராக்டிஸ் ஆகிருக்காரு, நிறைய சொல்லவே தேவையில்லை, கேப்டன்சி பண்ணியிருக்காரு, நல்லாவே தெரியும். அந்த பேஸில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கேப்டன் இஸ் கேப்டன் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள், ஐடியாவை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ண பாருங்கள். டிஃப்ரெண்ட் டீம்ஸை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.